Hi, welcome to my channel Simplified. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா பலூன வச்சு ஒரு சூப்பரான எக்ஸ்பிரிமென்ட் பார்க்க போறோம். மியூசிக்கல் பலூன். ஆ மியூசிக்கல். பலூன்ல எப்படி மியூசிக் அரேஞ்ச் பண்றது பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். ஓகே. இந்த பலூன்ல நாம என்ன பண்ணப் போறோம்னா எடுத்துட்டு இது ரொட்டேட் பண்ணப் போறோம். அந்த சவுண்ட் சூப்பரா வந்து பாருங்க அப்படியே ஸ்லோவா பண்றேன். சவுண்ட் ஸ்லோவா இருக்கு. ஃபாஸ்டா. உள்ள ஒரு பொருள் ஒன்று போட்டிருக்கேன் நான், அதனால சவுண்ட் வருது. என்ன பொருள் நான் போட்டிருக்கேன்? ஏதோ ஒரு பொருள் உள்ள நான் போட்டிருக்கேன், அந்த பொருள் நான் போட்டதுனால சவுண்ட் ஒன்று வருது. சரி, இதுக்குள்ள நான் என்ன பொருள் போட்டிருக்கேன் நான் சொல்லிடுறேன். நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு நட்டு ஒன்று போட்டிருக்கேன், எக்ஸாக்ட் நட்டு. இந்த நட்டு உடையா? உடையிலையா? சுத்தம் போது என்ன இருக்கு உள்ள அந்த நட்டு வந்து உள்ள வந்து சுத்துது. ஓகேவா? சுத்தம் போது சவுண்டு வருது. சரி, இல்லை நட்டு போட்டால் மட்டும்தான் சவுண்டு வருமா, வேற என்ன போட்டால் சவுண்டு வருமா? நம்ம ஒன்று பண்ணுவோம், இதில் வந்து நட்டு போட்டிருக்கல, அதே மாதிரி இன்னொரு ஒரு பலூன் இருக்கு உங்ககிட்ட இருக்க பலூன். இந்த பலூன்ல என்ன போட்டிருக்கேன்னா ஒரு 120 காயில் ஒன்று போட்டிருக்கேன். இதை இதே மாதிரி சுற்றி பார்ப்போம், சவுண்ட் வருதான் பார்க்கலாமா? இல்லை இதில் வந்து 1 ரூபாய் காயில் இருக்கு. இதை சுத்துவோமா? சவுண்டே வரல. வருது என்ன டக்கு டக்குன்னு போய் அந்த டக்கு டக்குன்னு சவுண்டு தான் வருது. இதில் வர மாதிரி அந்த சரன்னு ஒரு மாதிரி சவுண்ட் வருது. இல்லை வேறு இதை சுற்றுறேன். இதுல இந்த மாதிரி சவுண்ட் வருது. அழகா உடச்சிட்டியா? எத்தனை இது? 5வது பலூன் பாத்துங்க. 5 பலூன் இதே மாதிரி உடச்சிருக்காங்க. அது 1 ரூபாய் சரி உடச்சிட்டேன், உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறது இந்த பலூன் தான். 1 ரூபாய் காயின் நான் போன போது 1 ரூபாய் போட்டு ஒன்று இப்போ அதே மாதிரி பண்ணோம். இந்த சவுண்ட் வரல, இதுல மட்டும் சவுண்ட் வந்துச்சு. ஏன் வந்துச்சு இதுல மட்டும்? ஒரு ரொம்ப ஷார்ப் கிடையாது. ஒரு கார்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி, இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம வந்து உள்ள தூக்கி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த உள்ள தூக்கி போட்டு நான் அதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த நட்டு போயிட்டு இந்த பலூனோட வால்ஸில் போய் கிட் ஆகிட்டு ரப் ஆகுது. அதாவது இந்த பலூன் இல்லைங்கிற இந்த வால் மேலே வந்து இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை டெவலப் பண்ணுது. ஸோ இது வந்து இந்த பலூனை வந்து வைப்ரேட் பண்ணுது. ஸோ பலூனை வைப்ரேட் பண்ணாலும் உள்ளுக்குள்ள வந்து என்ன இருக்கு, பலூன்ல காத்து இருக்கு. இந்த காத்து வந்து இந்த வால் வந்து வைப்ரேட் ஆகும் போது உள்ள காத்தும் வந்து வைப்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி இது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெசனன்ஸ்ன்னுவாங்க. ரெசனன்ஸ்னாக்கா ஒரு பொருள் இன்னொரு பொருளை வந்து வைப்ரேட் பண்ணிட்டு அதுலேருந்து வர சவுண்டு தான் ரெசனன்ஸ்னு சொல்றோம். இப்போ இதே வந்து நான் இதில் வந்து என்ன போட்டிருக்கேன், 1 ரூபி காயின் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அந்த 1 ரூபி காயினில் ஏன் இந்த சவுண்டு வரல அப்படின்னாக்கா, இந்த நட்டு மாதிரி வந்து அந்த 1 ரூபி காயினில் வந்து இந்த மாதிரி ஒரு எட்ஜஸ்லாம் கிடையாது, இந்த ஃபோல்ஸ்லாம் கிடையாது. அது ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும். சர்ஃபேஸ் அதே மாதிரி இந்த வித்து இருக்கு, அந்த வித்து இல்லை. என்ன வித்து? சைஸ் அதுவும் அதுலேயும் வந்து சைஸ் இருக்கு. நீ சொல்றது ஓகே, வேணா அதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணாக்கா திக்னஸ் வந்து இது அதிகமா இருக்கா, திக்னஸ் வந்து குறைவா இருக்குன்னு சொல்ல வர, அதான் நீ சொல்ல வர. ஓகேவா? ஆனா அதுக்கும் சவுண்டுக்கும் சம்மந்தம் இல்லை.
அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நட்டோட இப்ப நீ சொல்றல இதே மாதிரி இன்னொரு நட்டை வந்து திக்னஸ் கம்மியா ஒரு நட்டு போட்டு பாக்கலாம் அதனால நீ கேட்டது ஒண்ணும் தப்பு கிடையாது இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி ஒரு சைஸ் நட்டை எடுத்துக்க கூடாது ஒரு நாலஞ்சு வகை சைஸ் எடுத்துக்கணும் நீ சொன்ன மாதிரி அதோட திக்னஸ் வந்து கம்மியான ஒரு சைஸ் எடுத்துக்கணும் திக்னஸ் வந்து அதிகமான சைஸ் எடுத்துக்கணும் அதே மாதிரி இதோட டயர் அந்த சைஸை வந்து ஜாஸ்தியா சிலதை எடுத்துக்கோ ஒரு சிலதா எடுத்துக்கோ அது மாதிரி ஒரு ஒரு நட்டுமே வந்து நம்ம போட்டு பார்த்து எதே பெரிய எந்தெந்த மாதிரி சவுண்டு வருதுன்றது செக் பண்ணி பார்க்கணும் நம்ம பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதுல இருந்து என்ன வருதுன்றதுனால கெஸ் பண்ண முடியும் ஓகேவா நீ கேட்டதும் கரெக்ட் தான் ஓகேவா எல்லாத்துலேயும் இதே மாதிரி சவுண்டு வரணும்னு சொல்ல முடியாது நம்ம தான் பார்க்கணும் அதை பட் காயின்ல ஏன் வரவே வரல அப்படின்னாக்கா சர்ஃபேஸ் வந்து அதில் எப்படி இருக்கு அந்த இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஃபோல்டு வருது இல்லையா இந்த நட்டில் அதில் வந்து அந்த ஃபோல்டு கிடையாது அப்படியே ஸ்மூத்தாக ரவுண்ட் இருக்குது அதில் அதனால ஃப்ரிக்ஷனே வந்து அங்கே டெவலப் ஆகல போயிட்டு அந்த வாலில் போயிட்டு வராசி வந்து ஸ்மூத்தாக போய் வராசிட்டு வருது அதனால அந்த ஃப்ரிக்ஷனே இல்லை அதனால இப்போ வால் வந்து வைப்ரேட் ஆக மாட்டேங்குது ஸோ எப்பவுமே ஒரு பொருள் வைப்ரேட் ஆச்சுன்னா அந்த சவுண்டு வரும் இல்லையா ஸோ அந்த வால் வைப்ரேட் ஆகுது ஸோ அதனால வந்து அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகல இதில் என்ன ஆகுது இது போயிட்டு அதில் போய் ஹிட் ஆகி அந்த நட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு பல்லோட வாலை வந்து ஹிட் பண்ணுது ஹிட் பண்ணிட்டு அந்த வால் வந்து வைப்ரேட் ஆகுது அந்த வைப்ரேஷன் வந்து உள்ள வர காத்தையும் வைப்ரேட் பண்ணுது சார் அதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ்னு சொல்லுவாங்க சவுண்டில் சவுண்டில் ரெசனன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ரெசனன்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு பொருளை அதிர்வடைய செஞ்சு அந்த பொருள் இன்னொரு பொருளை அதிர்வடைய செய்யும் போது உள்ள சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிறது தான் வந்து ரெசனன்ஸ்னு சொல்லுவாங்க ரெசனன்ஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சினா இதோட ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகாமல் சவுண்டு வர்றது தான் அதுதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம் ஓகேவா இதில் ஒரு விஷயம் வேறுபடுத்த நீங்கள் பார்க்கலாம் சவுண்டு வருது இதில் ஓகே சவுண்டு வரது தெரிஞ்சிருச்சு ஆனால் நான் ஸ்லோவாக சுற்றும் போது ஒரு மாதிரி சவுண்டு வருது ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது ஒரு மாதிரி சவுண்டு வருது ஸோ என்ன வேறுபாடு இருக்குது அதில் இப்போ நான் ஸ்லோவாக சுற்றுறேன் அது ஸ்லோவாக உள்ள சுற்றுது சவுண்டு பாரு ஸ்லோவாக சுற்றுறேன் சவுண்ட் எப்படி இருக்குது ஒரு வேரியேஷன் இருக்குது இப்போ ஃபாஸ்ட்டாக சுற்றுறேன் என்ன சேஞ்ச் ஆகுது நான் ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது என்ன அந்த சவுண்டில் சேஞ்ச் இருக்கு ஸ்லோவாக சுத்தம் போது கேட்கும் போது என்ன சேஞ்சஸ் தெரியும் டோன் டிஃப்ரெண்ட் டோன்னா என்ன சவுண்ட் சொல்றேன் ஆ அதான் எப்படி இருக்கு சூப்பர் அதாவது என்னன்னாக்கா அந்த பிச்சு பிச்சு சொல்லலாமா அதாவது அந்த பிச்சு வந்து நான் ஸ்லோவாக சுத்தம் போது என்ன ஆகுதுனாக்கா பிச்சு வந்து குறைவாக இருக்குது ஃபாஸ்ட்டாக சுத்தம் போது என்ன ஆகுது பிச்சு வந்து அதிகமாக இருக்குது அதாவது என்ன சொல்லணும்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஓகேவா அந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் வந்து ஃபாஸ்ட்டாக சுத்தம் போது ஜாஸ்தியாக இருக்குது ஸ்லோவாக சுத்தம் போது ஃப்ரீக்வன்சி வந்து அந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து குறைவாக இருக்கும் ஓகேவா அதனால வந்து நமக்கு அந்த டோன் வந்து அப்படி கேட்குறேன் இருக்கு இப்போ நான் டிபார்ட் பாட்டினாலும் அந்த சவுண்டு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த சவுண்டு வந்து நிற்குது ஆனால் நான் சுத்தத்தை நிப்பாயிட்டேன் ஏன் அது கொஞ்ச நேரம் கழிச்சு நிற்குது அது நான் ஆனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ரொட்டேட் பண்ணுறத ஆனாலும் நீ சொன்ன மாதிரி உள்ளே இருக்கிறது ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்குது ஏன் அது நிற்கல ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது ஸ்பீடாக போனதால அது நிற்கிறதுக்கு ஸ்லோவாக இன்றைக்கி மொபைலத்தை உட்காந்து வச்சுக்கிட்டீங்க அதுக்குள்ள சுற்றிட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அதே ஸ்லோவாக அந்த மாதிரி அதான் ஏன் என்ன காரணம் ஓகே இதுக்கு பேர் தான் வந்து இனர்ஷியா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அதாவது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பொருள் என்ன நிலையில் இருக்கோ அந்த பொருள் அந்த நிலையிலேயே தான் இருக்கும் அன்லஸ் எக்ஸ்ட்ராலாக எதனா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற வரைக்கும் அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும் இப்போ இந்த நட்டு கூட இப்படி வைக்கிறேன் இது இப்படியே தான் இருக்க போகுது அன்லஸ் நான் எதனா ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அதை அப்ளை பண்ணுற வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்க போகுது இப்போ நான் அதை எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் இப்போ தள்ளி விட்றேன் நான் தள்ளதுனால தான் அது நடந்துச்சு இல்லைன்னா அது அங்கேயே தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு பொருள் ஸ்டாட்டிக்காக இருக்கும் போதும் அந்த பொருள் என்ன நிலையில் இருக்கோ அந்த நிலையிலே தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு பொருள் வந்து மோஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோம் மூமெண்ட்டில் இருக்குது அது மூமெண்ட்டில் இருந்தால் அது மூமெண்ட்லேயே தான் இருக்க ட்ரை பண்ணோம் அது வந்து வேறு எதுக்குமே ட்ரை பண்ணாது ஓகேவா அன்லஸ் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற வரைக்கும் அந்த மூமெண்ட் அந்த பொசிஷன்லேயே தான் அது இருக்க ட்ரை பண்ணும் ஓகேவா இப்போது நான் என்ன பண்ணுறேன் சுற்றுறேன் சுற்றுறது சுற்றிட்டே தான் இருக்க ட்ரை பண்ணுது ஆனால்
அது சுத்ததா ட்ரை பண்ணுது. ஆனா இந்த பலூன்ல இருக்கிற இந்த ஃபிரிக்ஷன்னால என்ன ஆகுதுனாக்கா அது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நின்று போயிருக்கும். எல்லாம் சுத்திட்டே தான் இருக்கும் அது. ஓகேவா? ஸோ அதுல இருந்து இதுல இருந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் இனர்சியா ஏன் அது வந்து இன்ஸ்டன்டா நிக்கல அப்படின்றத பார்த்தோம். சரி, இதை நம்ம எங்க பாத்துருமோ இதே மாதிரி ஒரு கான்செப்ட். சர்க்கஸ், சர்க்கஸ்ல பாத்தீங்க கூட்டுக்குள்ள வந்து பைக் ஓட்டுவாங்க பாத்திருக்கியா? ஓகேவா? என்ன பண்ணுவான், எப்படிதான் கூட்டு இப்படிதான் இருக்கும், அப்படியே வந்து உள்ள அப்படியே போயிட்டே இருப்பான். இது என்ன ஆகுதுனாக்கா அந்த நட்டு வந்து சென்டர்ல இருக்குது சுத்தத்துக்கு முன்னாடி. அப்புறம் சுத்தும் போது என்ன ஆகுது, அப்படியே நேரம் மேல போயிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கு. என்ன தெரியுது, சென்டரை விட்டு வெளியே போகுது. அது அது இதுலேயே ஒரு கான்செப்ட் இருக்கு, என்னன்னாக்கா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் சென்டர். சுத்தாமல் இருக்கும்போது என்ன ஆகுது, அது ஒரு நிறையில அப்படியே சென்டர்ல இருக்குது, நட்டு பார்க்கலாம் உள்ள அப்படியே சென்டர்ல இருக்கு. இப்போ நான் அப்படியே சுத்தும் போது நான் வேகத்தை அதிகரிக்கும் போது என்ன ஆகுது, அப்படியே நேரம் போய் வாலில் போயிட்டு இட்டாவே அப்படியே போயிடும். இதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு இன்னொரு ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று இருக்குது, அது இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மியூசிக்கல் பலூன் எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு, ஓகேவா? ஃபஸ்ட்டு அதில் ரெசனன்ஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ரெண்டாவது இனர்ஷியா, ஏன் உடனே அது நிற்கல அது சவுண்டு, அதை பார்த்தோம். மூணாவதாக என்ன பார்த்தோம், சர்க்கஸில் வந்து எப்படி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம பார்த்தோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் இருக்கிற கான்செப்ட் என்ன, எல்லாம் சின்ன சின்ன சயின்ஸ் ஸ்கூலில் படித்த கான்செப்ட் தான், பட் எங்கே எதுக்கு அப்ளை ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியல இல்லையா? ஸோ வியூவர்ஸ் நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் இப்போ நான் பண்ணுறத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா என்ன ஆகுதா நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சிம்பிளி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.